ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரெண்டே பொருள் வச்சு எண்ணெய் எதுவும் இல்லாமல் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு துளி கூட எண்ணெய் வேண்டாம். ஒரு கப் அவலும் ரெண்டு உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும். ரொம்பவே சிம்பிளாக இந்த ரெசிபியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே குயிக்காக செய்முறையை பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அவலில் நிறைய வெரைட்டி இருக்குது. உங்ககிட்ட எந்த அவல் இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சிகப்பவல் இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே போல் பண்ணுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் அவல் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்குது. அவலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கொரகொரப்பாக இருந்தால் திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா மாவு ஜலிச்சிட்டு கூட யூஸ் பண்ணலாம். இந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். மாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். நல்லா சூடான தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பிடிக்கும். கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எல்லா மாவும் திரண்டு வந்ததும் தண்ணி சேர்க்கறத நிறுத்திட்டு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். சுட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். கையை ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு உருட்டுவோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக உருண்டை உருட்ட வராது. முடிஞ்ச அளவுக்கு மாவை இதே பக்குவத்துக்கு இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலேயும் நம்ம இதே போல் உருண்டைகளை ரெடி பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சு விட்டுடலாம். உருளைக்கிழங்கில் கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவு போல் இருக்கணும். நம்ம எடுத்த 2 கப் அவலுக்கு 2 உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு மாவு போல் மசிச்சுட்டு இது கூட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு காரத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் காஞ்ச கருவேப்பிலையை கையால் நல்லா மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா பொருள் எதுவும் சேர்க்க வேண்டாம். காரம் உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருண்டைகள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பிளேட்டை கவுத்து போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் இல்லை வாழையிலையை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இது மேலே வச்சிடலாம். நம்ம இந்த உருண்டையை பூரி கட்டை வச்சு எல்லாம் தேய்க்க போகிறதில்ல. அதுக்கும் மேலே இன்னொரு கவர் போட்டு இது போல் ஸ்மாஷர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே இது நல்லா ரவுண்டாக அழகாக ரெடி ஆகிடும். உங்ககிட்ட ஸ்மாஷர் இல்லைனா சின்ன கப் இல்லை டம்ளரோட அடியை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இதே போல் ரெடி பண்ணிக்கலாம். மாவு இலக்கமாக இருந்தால் தான் இந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக ரெடி பண்ண வரும். இப்போது இதுக்கு மேலே இருக்க கவரை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப தட்டையாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சைடு மட்டும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் உள்ளே வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் மடித்து விட்டுருங்க. மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். இது போல் இருந்தாலே ஸ்டஃபிங் வெளியே வராமல் கரெக்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகள்லையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒன்று இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டு இல்லை இது போல் ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க, இல்லைனா அடியில் ஒட்டிக்கும். எண்ணெய் அப்ளை பண்ணாமல் வச்சிங்கன்னா அடியில் நல்லா பிடிச்சிக்கும். வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் லைனாக இது போல் உள்ளே அடிக்கிடலாம். இட்லி தட்டு குழி குழியாக இருக்கிறதுனால ஒரு துணி இல்லை வாழையில போட்டுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு 8-10 நிமிஷம் போல் ஆகும். நான் இன்னைக்கு குக்கரில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்டீமரை வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கூடும். இதே போல் வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள்,
உள்ளே நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராமல் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி டொமேட்டோ கெச்சப் இல்லைனா க்ரீன் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.